மேகுல் தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு கிளாஸ் கீழே விழற சத்தம் கேக்குது. அவர் உடனே எழுந்து வெளியே போறாரு. அங்க பாக்குறாரு, ஜன்னல் திறந்திருந்தது, வெளியே காத்து வீசிட்டு இருந்தது. ஆனா அந்த கிளாஸ் காத்தால தான் கீழே விழுந்ததா? லாஜிக்கல் ஆர்மி, உங்களால இந்த சீனை பார்த்து சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. அந்த கிளாஸ்ல தண்ணி இருந்தது. அப்புறம் கீழே பாருங்க, அந்த கிளாஸ்ல தண்ணி இருந்ததால தண்ணி எல்லாம் கீழே கொட்டியிருந்தது. காத்தால தண்ணி அதிகமா இருக்கிற கிளாஸ் கீழே விளைவிக்க முடியாது. அப்புறம் அந்த தண்ணி கிட்ட பாருங்க, ஏதோ விசித்திரமான தடயம் இருக்கு. மேகுல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த தடயம் எப்படி வந்ததுன்னு. மேகுல் சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாரு. ஆனா கடந்த 30 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் அதுல காணாம போயிருந்தது. அதுக்காக மேகுல் முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜையும் இப்ப எடுத்த ஃபுட்டேஜை கம்பேர் பண்ணி பாக்குறாரு. உங்களால இந்த போட்டோவை பார்த்து என்ன தப்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா? கபோர்டில் இருக்கிற புக்கோட வரிசையை பாருங்க, அது சேஞ்ச் ஆகியிருக்கு. முன்னாடி இருந்த புக் இந்த வரிசையில் இருக்கு, இப்போ பாருங்க அது சேஞ்ச் ஆகியிருக்கு. கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க என் கேஸ் ஃபைலை படிக்க வந்திருக்காங்க. ஆனால் அது யாரு? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். மேகுல் அந்த புக் பக்கத்தில் போறாரு. அங்கே அவருக்கு ஒரு சிடியும் நோட்டும் கிடைக்குது. அந்த நோட்டில் ஏதோ எழுதியிருக்கிறத மேகுல் பார்க்குறாரு. அதில் எழுதியிருக்கிறது மேகுலுக்கு புரியவே இல்லை. மேகுல் அந்த சிடியை லேப்டாப்பில் போட்டு வீடியோவை பார்க்குறாரு. அதில் ஜெய்கில் இருந்தாரு. மேகுல், உன் நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்ல 4 பேரை நான் கொல்ல போறேன். உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கோ. அதுக்கான இன்ட் அந்த நோட்ல இருக்கு. மேகுல் மறுபடியும் அந்த நோட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ டிவியில ஒரு நியூஸ் வருது. 21st August ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன் ரமன் இறந்து போயிருந்தாரு. அவர் எப்படி இருந்தாருன்னு யாருக்குமே தெரியல. மேகுல் மறுபடியும் அந்த நோட்டை பாக்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருது, அந்த நோட்டுக்கும் அந்த இறப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா அது என்ன சம்பந்தம்னு? நோட்ல இருக்கிற முதல் லெட்டர் அவங்க பேர்ல இருக்கிற முதல் லெட்டரை குறிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். செகண்ட் காலம் டேட்டை குறிக்குது. அன்னைக்குதான் அவங்க சாக போறாங்கன்னு. 21st August, அதனாலதான் 21:08. அப்புறம் மூணாவதுல இறந்து போறவங்களோட பேரு. ஆனா அது வரிசை மாறி இருக்கு. இது ரமனோட பேரு. இப்ப மேகுல் மத்த 3 பேரோட பேரும் கண்டுபிடிக்கணும். லாஜிக்கல் ஆர்மி, இப்ப 2வது காலமா பார்த்து அது யாரோட பேருன்னு சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங் லெட்டர் எல். அப்போ அவரோட பேரு லக்கன். இப்ப 3வது பேரை பார்த்து அது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? 3வது G letterல ஆரம்பிக்குது. அப்புறம் அவரோட பேரு கோயல். சரி, இப்ப 4வது பேரை பார்த்து அது யாருன்னு சீக்கிரம் சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி. இந்த பேரு எம்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப அவரோட பேரு மன்னன். தினமும் ஒவ்வொருத்தங்க சாக போறாங்க, இவங்களை நான் எப்படியாவது காப்பாற்றணும். மேகுல் ரமனோட டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாரு. அவரோட கழுத்துல பாம்பு கடிச்ச தடையா இருந்தது. ஆனா அவரோட உடம்புல எந்த பாய்சனும் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் அவரோட தலையில அடிபட்டிருந்தது, யாரோ ஒருத்தங்க ஓங்கி அடிச்ச மாதிரி. ஆனா அவர் அப்படி அடிச்சதால கூட சாகல. கழுத்துல கயிறுக்கான தடையா இருந்தது, ஆனா உள்ள கயிறே இல்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இவர் எப்படி இறந்து போயிருப்பாரு? மேகுல் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. அவர் வீட்டுல நடந்த மாதிரியே இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் மிஸ் ஆகியிருந்தது. அப்படின்னா என் வீட்டுக்கு வந்தவன் தான், கண்டிப்பா இந்த வீட்டுக்கும் வந்திருப்பான். அப்ப டாக்டர் சஞ்சனா கிட்ட இருந்து கால் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் தூக்க மாட்டிருந்தால் தான் இறந்து போயிருக்காருன்னு. ஆனால் ரமன் காலையில் இருந்த ரூம்லேயே இருந்தாரு. யாரும் உள்ளவும் வரல, வெளியவும் போகல, எப்படி தூக்க மாட்டிருப்பாரு? ஒருவேளை அவர் தூக்கில் தொங்கியிருந்தாருன்னா அப்போ அந்த கயிறு எங்கே இருக்கு? கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. நான் சீக்கிரம் டாக்டர் லக்கன் கிட்ட போய் அவரை காப்பாற்றியே ஆகணும். மேகுல் டாக்டர் லக்கனோட கிளினிக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே ஏற்கனவே போலீஸ் இருந்தாங்க. அவங்க மேகுல் கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் கிளினிக்கில் நிறைய பேரை அட்டாக் பண்ணியிருந்தாராமாம். 3 பேரை மயக்கமடைய செஞ்சிருக்காரு, 2 பேரை கொலை பண்ணியிருக்காரு. இப்ப டாக்டரும் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. மேகுல் டாக்டரை சந்திக்கிறாரு. நான் யாரையுமே அடிக்கல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அவரோட ரூமுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருந்தாங்களாம், அவன் தான் இவரை கீழே தள்ளிவிட்டு இருக்கான். அதனால அவரு அங்கேயே மயங்கி கீழே விழுந்திருக்காரு. அதை தவிர டாக்டருக்கு வேற எதுவும் தெரியல. கண்டிப்பா டாக்டர் சொன்னது உண்மைதான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். நான் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். மேகுல்க்கு முதல் கிரைம் சீன்லயும் 2வது கிரைம் சீன்லயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்தது. அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? டாக்டரோட ஷர்ட்ல கிரீன் கலர்ல ஏதோ ஒன்று இருக்கு. முதல் கிரைம் சீன்லயும் அவரோட ஷர்ட்ல அதே கிரீன் கலர் இருந்தது. மேகுல் டாக்டரோட கேபினை நல்லா ஒத்து பார்க்குறாரு. அங்கே அவருக்கு ஒரு கட்டர் கிடைக்குது, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது. மேகுல் அதை ஃபாரன்சிக்கு அனுப்பிடுறாரு. அந்த ஃபாரன்சிக்கில் தெரியுது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஏதோ ஒரு அனிமலோடதுன்னு. அனிமலோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி டாக்டரோட கேபினில் வரும்? மேகுல் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாரு. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் மேகுலுக்கு ஒன்று வித்தியாசமாக தெரியுது. அப்படி என்ன வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு உங்களால சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து சொல்ல முடியுமா? யோசிங்க, அப்புறம் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரோ ஒருத்தர் பின்னாடி ஏதோ ஒன்னு வெளியே வருது. மேகுல் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குறாரு, அந்த ஆளு உள்ள போறாரு, ஆனா அவரு வெளியே வரவே இல்லை. இது எப்படி பாசிபிள்? இது வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப திடீர்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு ஸ்னேக் மேன் வந்துடுறான். டிடெக்டிவ் மேகுல், நான் இந்த நகரத்துல இருக்கிற எல்லா பெரிய ஆட்களோட கதையும் முடிச்சிருவேன், நீ அவங்களை எப்படி காப்பாத்துவேன்? இது கண்டிப்பா ஜெய்க்கிளோட வேலையா தான் இருக்கும். அவர் பவர்ஜின் உதவியால இன்னொரு வில்லனை உருவாக்கியிருக்காரு. மேகுல் உடனே பிசினஸ் மேன் கோயலோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அப்புறம் அவர்கிட்ட ஸ்னேக் மேன் பத்தி சொல்றாரு. அப்ப திடீர்னு வெளியில ரொம்ப அதிகமா மழை வந்துட்டு இருந்தது. அப்ப கோயல் அவரோட ரூமுக்கு தூங்க போறாரு. மேகுலும் சோஃபாவில் உட்காந்து தூங்கிடுறாரு. அப்ப யாரோ ஒருத்தங்க டோர் பெல் அடிக்கிறாங்க. மேகுல் கதவை திறக்கிறாரு. அங்க பார்த்தா கோயல் நின்றுட்டு இருக்காரு. நீங்க வெளியே? ஆமா, கொஞ்சம் வாக்கிங் போயிருந்தேன். இப்படி சொல்லிட்டு கோயல் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. என்ன இவரு நிஜமாலும் கோயலா? லாஜிக்கல் ஆர்மி, உங்களுக்கு என்ன தோணுது? இவர் உண்மையான கோயல் இல்ல. உண்மையான கோயிலுக்கு முகத்துல மார்க் இருக்கு, இவருக்கு இல்ல. ஒருவேளை இவர் மலையில வாக்கிங் போயிருந்தா ஏன் இவர் நினைவே இல்ல? எந்த கொடையும் எடுத்துட்டு போகல. மேகுல் அவர் பின்தொடர்ந்து ரூம்குள்ள போறாரு. கோயல் அங்கிருந்து காணாம போயிருந்தாரு. அப்படின்னா ஸ்னேக் மேனுக்கு அதோட ரூபத்தை மாத்திர சக்தியும் இருக்கு. அடுத்த நாள் நியூஸ் வருது, கோயல் ஏதோ ஒரு பேங்க்ல திருடுனதாம். மேகுல் பேங்குக்கு போறாரு. அப்புறம் மத்த எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்றாரு. உண்மையான கோயல் அங்க திருடல. கண்டிப்பா அந்த ஸ்னேக் மேன் தான் ரூபத்தை மாத்தி அங்க திருட போயிருப்பான். அப்ப கார்டு ஓடி வந்து இவர்கிட்ட சொல்றாரு, கோயல் பேங்குக்கு பின்னாடி மங்கி கீழே விழுந்திருந்ததா. மேகுல் அங்க கிளம்பி போறாரு. அதே மாதிரி கிரீன் கலர் கோயலோட பாடியிலயும் இருக்கு. அப்படின்னா ஸ்னேக் மேன் எல்லாரோட பாடியிலயும் கிரீன் கலர் விட்டுட்டு போறான். அப்புறம் அவங்களை தன்வசப்படுத்திடுறான். அதனாலதான் டாக்டர் எல்லாத்தையும் தாக்கியிருக்காரு. அதனாலதான் மிஸ்டர் கோயல் திருடியிருக்காரு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த இடத்துக்கு போலீஸ் வராரு. அவருக்கு ஸ்னேக் மேன் பத்தி எதுவுமே தெரியல. அவரு மிஸ்டர் கோயலை ஜெயில பிடிச்சு போட்டுறாரு. நான் மிஸ்டர் மன்னனை சீக்கிரமா போய் காப்பாத்தணும். அப்ப மேகுலுக்கு சயின்டிஸ்டோட கால் வருது. அவர் மேகுல லேபுக்கு வர சொல்லியிருந்தாரு. சயின்டிஸ்ட் அவரை சந்திக்கணும்னா ஒரு புதிரை உருவாக்கி வச்சிருந்தாரு. உங்களால சொல்ல முடியுமா ஏபிசி, இதுல எந்த வழியில போனா அவர்கிட்ட போக முடியும்னு? யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பி வழி சயின்டிஸ்ட் கிட்ட போகுது, அதுவும் இந்த மாதிரி. மேகுல் பி வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்ட் கிட்ட போயிடுறாரு. சயின்டிஸ்ட் மேகுலுக்கு ஒரு மகுடியை கொடுக்குறாரு. அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, அந்த மகுடியை ஊதுனா அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. மேகுல் அந்த மகுடியை வாங்கிக்கிட்டு மிஸ்டர் மன்னனை காப்பாற்ற போறாரு. மிஸ்டர் மன்னன் ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்தாரு. மேகுல் அந்த ஹோட்டல் கிட்ட போயிடுறாரு. அங்க ரெண்டு மிஸ்டர் மன்னன் இருக்கிறாங்க. உங்களால சொல்ல முடியுமா இது யாரு உண்மையானவங்கன்னு? ஏவா இல்ல பியா, யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பிய பாருங்க, அவருக்கு பின்னாடி வாள் இருக்கு. அப்ப கண்டிப்பா அது ஸ்னேக் மேனா தான் இருக்கும். மேகுல் அந்த மகுடியை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு. அந்த மகுடியை ஊதின உடனே மிஸ்டர் டூப்ளிகேட் மன்னன் நிஜமான ரூபத்துக்கு மாறிடுறாரு. அவரோட எந்த சக்தியுமே வேலை செய்யாம போயிடுது. மேகுல் ஒரு வலைய வீசி அவரை பிடிச்சிடுறாரு. காட்டுல இருக்கிற ஸ்டோன் மேன் எல்லாம் முயற்சி பண்றான், ஆனா அவனால முடியல. அப்பதான் அவனுக்கு புரியுது, அவன் நிலத்திலேயே ஒட்டிக்கிட்டான்னு. அவனை காப்பாத்துறதுக்காக லேசர் மேன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஸ்னேக் மேன், லேசர் மேன், அப்புறம் ஸ்டோன் மேன் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.